வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நம்முதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். மைசூர் பாக்கில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து கல் மாதிரி சொர சொரன்னு இருக்கும், இன்னொன்று வந்து அப்படியே சாஃப்டாக நெய்யில் செஞ்சது சாஃப்டாக இருக்கும், இப்போ நாக்கில் வச்சாவே கரையும். அந்த மைசூர் பாக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவு எப்படி செய்ய போகிறோன்றத இப்போ பார்க்கலாம். அளவு வந்து இன்றைக்கி நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் எல்லாமே எடுக்கணும். இன்றைக்கி வந்து நான் அரை கப்பு வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் அரை கப்பு சர்க்கரையும் அரை கப்பு எண்ணெயும் எடுத்துக்கணும். இதுதான் இதோட இது, மூணு இன்க்ரீடியண்ட்டு தான். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடல மாவு வறுத்துக்கலாம். கடல மாவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதுலேயே மீடியம் ஹீட்டில் நம்ம மெதுவாக மீடியம் ஹீட்லேயே வறுத்துருவோம். அரை கப்பு கடல மாவு போட்டுட்டேன். நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, கறியிடும், ஸ்வீட் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். நல்லா வாசனை வர அளவுக்கு நான் வறுத்துட்டேன். வறுத்து ஜெலிச்சு வச்சுருக்கேன். கலர் பாருங்கள், இந்த டார்க் கலர் வரணும். நம்ம லைட் கலராக தானே போட்டோம், இந்த மாதிரி டார்க் கலராக வரணும். ரொம்ப டார்க் ஆக்கிடாதீங்க, இந்த கலர் வந்தால் போதும். அரை கப்பில் நம்ம கடல மாவு எடுத்து பாருங்கள். அதே அரை கப்பு அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு சிட்டிகை சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இந்த மைசூர் பாக்குக்கு 1/4 கப்பு எடுத்துக்கிறேன் தண்ணி. சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாகு எடுத்துக்கலாம். இது ஜீரா மாதிரி பண்ணக்கூடாது, பாகு எடுத்தால் தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஒரு கம்பி பதம் போதும், அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் பாகு எடுத்துக்கலாம். செக் பண்ணிடலாம், பாகு பதம் ஒரு கம்பி பதம் வருதான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும், இப்போ வந்துடும் டக்குன்னு. உடனே பண்ணிடலாம், இப்போ நல்லா கலரிட்டே இருங்க, வந்துடும் உடனே. அந்த ஒரு கம்பி போதும், ரெண்டு கம்பிலாம் வேண்டாம், ஒரு கம்பிலே கரெக்டாக இது பண்ணிடணும். கலக்கும் போதே பாருங்கள் நல்லா எப்படி திக்காக தெரியுது. இப்போ பார்க்கலாம் நம்ம. எப்படி வந்துருச்சு பாருங்கள், கம்பி போதும், இந்த அளவு போதும். இப்போ நம்ம கடல மாவு கொட்டிடலாம். ஸ்லோ, நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கடல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க கடல மாவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கலரிடலாம். நல்லா கலரிட்டே இருங்க, கட்டிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கலரிட்டே இருக்கலாம். மீதி கடல மாவையும் போட்டுடலாம். நல்லா சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு கலரி முடியுது. ஐயது, இதான் மாதிரி வீட்டுக்காரன் தான் என்னங்க பண்ணுறது. நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத நல்லா கலரிடலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபஸ்ட்டு பாதி ஊற்றி கலரிடலாம். நெய் ஊற்றி கலரும் போதே நல்லா வாசனை கமகமன்னு வருதுங்க. மாவு பாருங்கள் பொறிஞ்சி மேலே வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கஞ்சி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. அதுக்கு இன்னும் கெட்டியாக இட்லி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக ஆனவுடனே நம்ம இன்னும் கொஞ்சம் மீதி நெய் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றி கலரிடலாம். நம்ம ஊற்றின நெய் எல்லாம் இழுத்துடுச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி நெய்யை ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு கலருங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு கொட்டி ரெடி பண்ணுறதுக்கு எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு பாருங்கள். அந்த அளவு நெய் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மாவு எவ்வளோ எடுக்கணுமோ அதே அளவு தான் சர்க்கரை, அதே அளவு தான் நெய்யும் இருக்கணும். அப்போ தாங்க மைசூர் பாக்கு அருமையாக வரும். நம்ம மாவு வந்து 1 கப் அளவு போட்டோம் பாருங்கள், அது அப்படியே டபுள் மடங்கு ஆகும். அந்த அளவு அந்த ஆனதும் நம்ம நிறுத்திடலாம். அது தாங்க பதம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங்கில் கொட்டிடலாம். டக்குன்னு நீங்கள் கொட்டிடுங்க, உடனே இது இது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் கொட்டி வச்சுருங்க. கரெக்டாக ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் செஞ்ச அளவு இந்த கப்பில் சரியாக இருக்குது. அது பொங்கி அடங்கிடுச்சு பாருங்கள். பொங்கி அடங்கணுன்னே நம்ம லைட்டாக தட்டிடலாம். பொங்கி வழிஞ்ச மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போது இந்த கிண்ணத்துக்கும் அளவு முக்கால் அளவு வந்திருக்கு கரெக்டாக. ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு. நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக வந்திருக்கு. இது வந்து நெய் மைசூர் பாக்குன்றதால, நெய் மைசூர் பாக்குன்னு இல்லை, நம்ம நெய்யை வந்து மேலே ஊற்றி ஊற்றி செஞ்சதால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே அந்த சொர சொரன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். அந்த மைசூர் பாக்கு நீங்கள் செய்யணுன்னா அந்த நெய்யை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. பக்கத்தில் கொதிக்க வச்சு ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைசூர் பாக்கு வந்துடும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மைசூர் பாக்கு அருமையாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னே பீஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆற வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள். தொடும்போதே எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். நெய் மைசூர் பாக்குன்னு இப்போ விற்கிறாங்க பாருங்கள். அந்த அந்த டேஸ்ட்டில் அதே மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனையும் அடுத்துங்க. தேங்க்யூ.